மேடையில் அமர்ந்தவுடனே பசியாரும் அதற்காக பகவடா கொடுத்தார்கள். மோடியின் வேலைவாய்ப்பு திட்டத்தை முன்னின்று நடத்துகிற அந்த நண்பருக்கு எனக்கு நன்றிகள். கலைஞர் யார் என்பது இன்று காவிகளுக்கு புரிந்திருக்கும். தாடிக்காரனின் சீடர்களான அண்ணாவும் கலைஞரும் தமிழகத்தை இப்படி மாற்றி வைத்திருக்கிறார்களே என்று மோடியின் பக்தர்கள் எல்லாம் முகம்பெயர்த்து கிடக்கிறார்கள். பெரியாரின் மூக்கை உடைத்தார் ஒரு பாஜகக்காரர், பெரியாரின் மூக்கை உடைத்தார் ஒரு பாஜகக்காரர், அதை பாராட்டி ஒருவரின் நாக்கை உடைத்தார்கள் தமிழர்கள். இந்த சூத்திர கூட்டத்தை பார்த்து ஆத்திரமாத்திரமாய் வருகிறது அவர்களுக்கு. இது என்ன டிசைன் என்றே தெரியாமல் அமித்ஷாக்கள் எல்லாம் அயர்ந்து போயிருக்கிறார்கள். இது என்ன டிசைன் என்றே தெரியாமல் அமித்ஷாக்கள் எல்லாம் அயர்ந்து போய் கிடக்கிறார்கள். அஞ்சுகத்தாய் ஈன்றெடுத்த அற்புதம் கலைஞர். கிளிக்கு பிறந்தது அஞ்சுகம் என்றால் கிளி, கிளிக்கு பிறந்தது கிளியாகத்தான் இருக்க முடியும். கலைஞரும் கிளிதான். ஆனால் கிளி சொன்னதை சொல்லும், கலைஞரோ சொன்னதை செய்தவர். கிளிக்கு பச்சை பிடிக்கும், கலைஞருக்கோ பச்சை தமிழர்களை பிடிக்கும். கிளிக்கு மூக்கு சிவப்பு, கலைஞருக்கோ நோக்கம் சிவப்பு. தீப்பெட்டி வாங்கவே பழகாத தூரம் நடந்த கிராமங்களுக்கு தீப்பெட்டியை கொண்டு வந்து சேர்த்தவர் கலைஞர். கலைஞரிடம் எல்லோருக்கும் பிடித்தது குரலோவியம் எழுதிய விரல், குனிந்தவனை நிமித்திய குரல். தெருவிளக்கிலே படித்து உச்சம் தொட்ட திருவிளக்கு கலைஞர். விளக்கு என்றால் திரு இருக்க வேண்டுமே என்று யோசித்தேன். கலைஞர் என்றால் வடமொழியில் சாஸ்திரி என்று அர்த்தம். அவர் சாஸ்திரி மட்டுமல்ல, தமிழர்களின் கொள்கைகளை கட்டி எழுப்பிய மேஸ்திரி. மேஸ்திரி மட்டுமல்ல, ஐந்து முறை முதல் மந்திரி, அகிலமெல்லாம் வியக்கும் ராஜ தந்திரி. இலக்கிய சத்து தேவைப்படுபவர்கள் எப்போதும் எடுத்துக்கொள்ளும் முந்திரி. துரோகிகளுக்கு மட்டும் ஒரு மாதிரி, ஆனால் அவர்களும் திரும்பி வந்தால் மன்னிப்பதில் அவர் ஒரு பாதிரி. ஒரு திரி கொண்ட விளக்கு வீட்டுக்கு வெளிச்சம் தருகிறது, ஒரு கோடி திரி கொண்ட குளவிளக்கு அவர். சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வந்து வேண்டும், சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் ஒன்று வேண்டும். தூண்டுகோல் தூண்டினால் எரிவது சாதாரண விளக்கு, அவரோ விதி விளக்கு. இவர் அகல் விளக்கு அல்ல, தமிழர்களின் இதயங்களை விட்டு அகலா விளக்கு. இவர் அகல் விளக்கு அல்ல, தமிழர்களின் இதயங்களை விட்டு அகலா விளக்கு என்றும் எங்களின் கலங்கரை விளக்கு. விளக்கின் சுடர் மஞ்சளாயிருக்கும், இவரும் மஞ்சள் வஸ்திரத்தோடு மயக்குகிறார். ஆனால் ஒன்று, விளக்கு வெளிச்சத்தில் படிப்பவர்கள் உண்டு. நாங்கள் விளக்கையே படித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த விளக்கினில் இருப்பது எண்ணெய் கலைஞரனும், இந்த விளக்கினில் இருப்பது தமிழ் அன்னை. அரசு நிலத்தை கூட மனை போட்டுக் கொள்கிறவர்கள் உண்டு, அரசு நிலத்தை கூட மனை போட்டுக் கொள்கிறவர்கள் உண்டு. ஆனால் கலைஞரோ வாழும் மனையே மருத்துவமனைக்கு தந்தவர். ஏற்கனவே அது மருத்துவமனைதான், அங்கிருப்பது தமிழர்களின் இருள் நோய் விரட்டிய டாக்டர் கலைஞர். தமிழகத்தில் மூன்று பேர் தான் மருத்துவர்கள், தமிழகத்தில் மூன்று பேர் தான் மருத்துவர்கள். பெரியார், அண்ணா, கலைஞர். பெரியார் அக்குபஞ்சர் மருத்துவர், குத்தி குத்தி தான் நம்மை குணப்படுத்துவார். வெங்காயம் இது அண்ணா ஆயுர்வேத மருத்துவர், வெள்ளம் கலந்து கொடுத்தே நம் வியாதியை நீக்கி விடுவார். ஒன்றே குளம் ஒருவரே மென்மையானவர். கலைஞர் மூலிகை வைத்தியர், இலையை நசுக்கித்தானே அவர் தமிழனை காப்பாற்றிக் கொண்டிருந்தார். அண்ணாவும் கலைஞரும் இலக்கிய சமையல்காரர்கள், அண்ணாவும் கலைஞரும் இலக்கிய சமையல்காரர்கள். அண்ணா ரசம் வைத்தார், கம்பரசம். பொதுவாக புளியை கரைத்து தான் ரசம் வைப்பார்கள், ஆனால் அண்ணா ரசம் வைத்தார். அது ஆன்மீகவாதிகளின் அடிவயிற்றில் புளியை கரைத்தது. சனாதன கோட்டைகளை சத்தமில்லாமல் தரைமட்டமாக்கிய வினோத இடிமுழக்கம் கலைஞர். காதிருக்கிறவன் எல்லாம் கலைஞரின் குரலுக்காக காத்திருக்கிறவன் தான். பல பேர் புது கவிதை எழுதினால் கூட பூனை குறுக்கே போவதை பற்றி தான் எழுதுவார்கள். கலைஞரோ மரபு கவிதையில் கூட கந்தகம் நிரப்பிய மகத்தான போராளி. பொதுவாக முதல்வர்கள் தமக்கென்று தோட்டம் விரும்பியது உண்டு, ராமாவரம் தோட்டம், போயஸ் தோட்டம். ஆனால் கலைஞர் தான் வள்ளுவனுக்கு கோட்டம் அமைத்தவர். உன்னை மாய்த்து விடுவதாய் சபதம் செய்தவர்கள் மலர் வளையம் வைத்த மாயக்காரன் நீ. உன்னை மாய்த்து விடுவதாய் சபதம் செய்தவர்களுக்கெல்லாம் மலர் வளையம் வைத்த மாயக்காரன் நீ. உன்னை திட்டியவர்களை கூட உன் தேன் தமிழில் சொக்கி போவார்கள், நீ வேட்டி கட்டிய சிங்கமாய் சபைக்குள் நுழையும் போது உன் எதிரிகளுக்கெல்லாம் ஊட்டி குளிரில் உட்கார்ந்தது போல் உதறல் எடுத்தது. சிக்கியது போல் உதறல் எடுத்தது. 95 பக்கங்கள் கொண்ட தொல்காப்பியம் கலைஞர்.
நெறிகள் நம்மை சாய்த்து விடாமல் இருக்க தடுத்தாட்கொண்ட தனிப்பெரும் தலைவன். அந்த கர்ஜனை சிங்கம் இருக்கும் வரை வடவைகள் உள்ளே கால் வைக்க முடியுமா? தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு, ஊத்தி குடிக்கிறவர்களுக்கு உயர்மட்ட பாதுகாப்பு, மாட்டுக்கறி தின்பவனுக்கு மரண தண்டனை, மனிதக்கறி தின்பவனுக்கு பதவி உயர்வு, அலங்கோலமாய் கிடக்கிறது அன்னை பாரதம். தளபதிக்காக ஏந்திக்கிக் கொண்டிருக்கிறது தமிழர்களின் தலையகம். அன்னை தமிழகத்தை 5 முறை ஆண்டவர், அகவை 95 அமைதி கோலம் பூண்டவர், தமிழகத்தின் எதிர்காலமாய் தளபதியை இயன்றவர், தனித்தனியே நம்மை இயன்ற தாயவளை போன்றவர் கலைஞர். உன் அறிக்கை வராத நாளிதழ்கள் அம்மனமாய் தெரிகின்றன. உன் கரகரத்த குரல் கேளாமல் கண்ணீர் கசிகிறது தமிழகம். உன் கருப்பு கண்ணாடி சிரிப்பு இல்லாத தொலைக்காட்சி செய்திகள் துயரம் மேலிடுகிறது பார்க்கவே. உன் கருப்பு கண்ணாடி சிரிப்பு இல்லாத தொலைக்காட்சி செய்திகள் பார்க்கவே துயரம் மேலிடுகிறது. மீண்டும் வா, உன் காண்டா மணிக்குரலால் எங்களை கட்டிப்போடு.